ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக கொஞ்சோண்டு புழுங்கல் அரிசியும் ஒரு முடி தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதில் வெல்லம் போட்டுக்கிறோம் தேவையான அளவுக்கு. ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தேன், ஒரு முடி தேங்காய் எடுத்தேன், ஒரு கால் கிலோ வெல்லம் எடுத்தேன். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும். அந்த தேங்காயையும் அந்த அரிசியும் எவ்வளோ கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்குவோம் வாசனைக்காக. ஒரு சிட்டிகை உப்பு லைட்டாக, ஒரு பிஞ்சு விரலில் அப்படி ரெண்டு விரலில் சேர்த்த மாதிரி ஒரு பிஞ்சு உப்பு. இப்போ அந்த வெல்லமும் அந்த பச்சரிசி ஒரு கிளாஸ் எடுத்தேன், ஒரு தேங்காய் முடி எடுத்தேன். தேங்காய் முடியும் அந்த புழுங்கல் அரிசியும் நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா இவ்வளோ கெட்டியாக அரைச்சி இருக்கேன். ஏன்னாக்கா நம்ம வெல்லம் போட்டவுடனே கொஞ்சம் தண்ணியாயிடும், அதுக்காக நான் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். இப்போ நம்ம வெல்லம் போட்டிருக்கோம்ல, அது கூட செட் ஆகணும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து அதில் ஊற வச்சுப்போம் நம்ம. இப்போ அந்த கரண்டி அதுலேயே வச்சு நான் ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். இப்போ ரெடி பண்ண வச்ச மாவு கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்க்குறோம். வெள்ளம்லாம் கரைஞ்சி மாவு ரெடியாகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தோம். இப்போ நம்ம வந்து இந்த குழி பணியாரம் ஊற்றுறோம்ல, அதில் தான் நம்ம ஊற்ற போகிறோம். எல்லாம் ரெடியான மாவை இதில் நம்ம ஊற்றுறோம். இந்த டைமில் பசங்க வந்தாக்கா பசங்களுக்கு ஒரு டீ போட்டு அதை கொடுக்கலாம். நாம் டீ போட்டு கொடுக்கலாம். மூடி வைக்கிறேன் அப்படியே திருப்பி லைட்டாக. நல்லா அந்த தேங்காயெல்லாம் அரைச்சதால், அரிசியோடு சேர்த்து அரைச்சதால் நல்ல மனமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டோம், திருப்பியும் மூடி வைப்போம். எல்லாம் கொஞ்சம் திறந்து வருது, கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக திருப்பி விட்டுருவோம். இவ்வளோ சிவந்தாலே போதும், குழி பணிகாரம் ரெடியாகும். தேங்காய் அரிசி குழி பணிகாரம். ரெடி ஆயிடுச்சு, நல்லா சவந்து போயிருக்கு. இப்போ போதும், ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். நல்ல சாஃப்டான குழி பணியாரம் ரெடி.
இப்போ எல்லாத்தையும் எடுத்து வாழையில் வச்சுக்கிறோம். பாருங்க நல்லா சுட சுட இருக்கு, நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. பார்த்துக்குங்க, டேஸ்டான சுவையான குழி பணியாரம் ரெடி. அப்படியே பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கு. நீங்களும் செய்து பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.